ஹேட் யூட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சம்பவம் மஜாவாக இருக்கேன், நீங்களும் அங்கே சம்பவம் மஜாவாக இருப்பீங்க நம்பிக்கையில். இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படின்ற அனிமி சீரிஸில் வர எபிசோட் 13 இருந்தால் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கையில் தாங்க சொல்கிறேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு ஜெய் பாகபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்ததுனா, நம்மளோட ஹீரோ அவனுடைய லவ்வரான ஹீனாவும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அக்குனும் அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போறாங்க. அதுக்கு காரணம் கசாக்கி அப்படின்றது தெரிஞ்சவனே நம்மளோட ஹீரோ எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல, ஃபயர் அவர் இப்போ டோமன் கேங்குடைய தலைவராகவே ஆகணும்ன்ற அளவுக்கு முடிவு எடுக்கிறாருங்க. ஸோ இப்போ ஹீனாவுடைய ஃபியூனரலுக்கு அவன் வரான். வந்த உடனே எல்லாருமே ஹீனாவை நினைச்சு அழுகுறாங்க. ஸோ அவங்களுடைய வழிமுறைப்படி யாரும் அந்த அளவுக்கு அழமாட்டுறாங்க, வந்து அமைதியான முறையில் மரியாதையை செலுத்துறாங்க. ஆனால் நம்மளோட ஹீரோக்கு அந்த இடத்துல ரொம்ப நேரமாக அவன் ஒரே மாதிரியே ஹீனாவை நினைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ எல்லாருமே வந்து அவனை தடுக்க பார்க்குறாங்க. அப்போ அவனுடைய தம்பி என்ன சொல்றானா, அதாவது நாட்டோ நீங்க அவனை தடுக்காதீங்க, அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான். நாட்டோவும் வேற வழி இல்லாம இவ்வளவு லவ்வோட இருக்கானே டக்கிமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல ஹீனாவை நினைச்சு அழுகுறாங்க. ரெண்டு பேருமே தாறுமாறா கதறி கதறி அழுகுறாங்க. உடனே ஹீனாவோட அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு டக்கிமி கிட்ட வந்து, ஹீனாக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், அவ இறக்கும் போது அவகிட்ட இது இருந்ததுன்னு சொல்லி ஒரு சின்ன பார்சல் மாதிரி கொடுக்குறாங்க. அதை அவன் ஓபன் பண்ணி பார்த்தா அது டக்கிமி ஹீனாக்கு வாங்கி கொடுத்த அந்த செயின் தாங்க. அதை பார்த்தவனே டக்கிமிச்சான் ரொம்பவே அழுகுறான், ரொம்பவே கஷ்டப்படுறான். உடனே நாட்டோ என்ன சொல்றானா, நம்ம என்னதான் ஃபியூச்சரை மாத்தனாலும் எப்படியும் மறுபடியும் மறுபடியும் என்னோட அக்கா இறந்து போய்கிட்டே இருக்கா, என்னால இதை நம்பவே முடியல, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான். உடனே நீ மனசை விடாத, நான் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போறேன், போய் எல்லாத்தையுமே நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எதனால இப்படி நடந்தது அப்படின்றத அவன் பாக்குறதுக்காக மறுபடியும் அவனுடைய நெக்ஸ்ட் பயணத்தை நோக்கி போறாங்க. இப்போ இவங்களோட மெயினான விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்றாங்க. நம்மளுடைய ஹீரோவும் நம்மளுடைய ஹீனாவும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இப்போ அவனோட ரிசர்ச்ல மெயினா வந்த ஒரு விஷயம் என்னன்னா, டிராகனை நம்ம காப்பாத்தியாச்சு. சோ டிராகன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு தேடுறாங்க. டிராகன் எங்க இருக்கானா, இப்போ ஜெயில இருக்காங்க. அவனை தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு மாசா இருந்த டிராகன் இப்ப பாருங்களேன், மொட்டை கிட்ட எல்லாம் அடிச்சு ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஜெயிலுக்கு போனா இதுதான் நிலைமை, பாத்துக்க வேண்டியதுதான். அப்பதான் டிராகன் ஒரு விஷயத்த சொல்றான், அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஜின்றவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மைக் இந்த அளவுக்கு டெம்பர் ஆகி இருக்கிற எல்லாத்தையுமே வேற லெவல்ல தாறுமாறா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ அந்த டைம்ல தான் கசாக்கியும் அந்த டீம்ல ஜாயின் பண்ணி ரொம்ப சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ கசாக்கியால தான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே டிராகன் சொல்றான். ஆனா டிராகன் அதை ரொம்பவே வருத்தத்தோட ஒரு மாதிரி அழுகையோட இருக்க மாதிரி தாங்க இருக்கான். ஏன்னா டிராகனுக்கு இருக்க ஒரே ஒரு நண்பன் மைக்கி தான். இப்போ மைக்கியும் சரியான முறையில இல்ல, அதே மாதிரி டிராகனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு கொலையே பண்ணிருக்காங்க. டிராகன் நார்மலா யாரையுமே கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அவன் எல்லாருமே அடிப்பான், ரொம்ப பெரிய பலசாலி, ஆனா கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அவன் இந்த அளவுக்கான சிச்சுவேஷன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கசாக்கி தாங்க. அந்த கசாக்கி நம்மளுடைய டிராகனையும் அழகா ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொலையே பண்ண வச்சு அவன் இந்த மாதிரி ஜெயிலுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க. சோ நம்மளுடைய நாட்டோ என்ன சொல்றானா, எப்படியாவது கசாக்கியை தடுக்கணும், அதே மாதிரி பாஜி சாகிறத நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ ஹீரோ நாட்டோ கிட்ட என்ன பண்றானா, அவன் டிராகன் கிட்ட எப்படி எல்லாம் பேசினா, எப்படி எல்லாம் பழகினா, டிராகன் சொன்னதை எல்லாத்தையுமே எப்படி நம்ம சரி பண்ணி ஒரு பெரிய விஷயமா மாத்தணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நாட்டோ கிட்ட பேசி இப்ப அவன் மறுபடியும் பாஸ்டுக்கு போறாங்க. பாஸ்டுக்கு போகும்போது அவன் கண்ணை திறந்து பாக்குறான், எல்லாருமே பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்மளுடைய ஹீரோ டக்கிமிச்சி அப்புறம் மைக்கி டிராகன் எல்லாருமே. என்னடா நம்ம இந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு மாதிரி வேர்டா பாக்குறான். சோ அந்த இடத்துல தாங்க இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறது, ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் இவன் பாக்குறான். சோ அப்படியே அங்க இருந்து வெளியே போறாங்க. சோ நல்லா பால் குடிக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு எல்லாருமே ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் அப்படின்னு மைக்கி சொல்றாங்க. சோ இப்ப இந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுது. அந்த இடம் என்னன்னா, நம்ம மைக்கி எல்லாருமே கூப்பிட்டு ஒரு சட்டசபை மாதிரி அந்த இடத்துல தான் அவர் எல்லா முடிவுமே அவங்களோட டீம்ல இருக்க எல்லாருக்குமே சொல்லுவாருங்க. சோ அந்த இடத்துக்கு எல்லாருமே கூப்பிட்டு போறாங்க. சோ நம்மளுடைய மைக்கி என்ன பண்றானா, இந்த வாட்டி டக்கிமியும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சோ இப்போ மைக்கி அந்த இடத்துல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. தேர்ட் டிவிஷனோட கேப்டன் அதாவது பாச்சின் இருந்தால அவன் இப்போ ஜெயில இருக்கான். சோ அந்த இடத்துல ஒரு கேப்டன் இருக்கணும். சோ அந்த இடத்துல யார கேப்டனா போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் தாங்க. சோ ஆல்ரெடி கேப்டன் யாருன்றத நம்மளுடைய மைக்கி முடிவு பண்ணிட்டான். இப்போ நம்மளோட ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான், நான் தான் ஒரு வேளை கேப்டனா இருப்பனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா பெரிய ஃபேக்ட் என்ன தெரியுமா நடந்திருக்கு, இவனும் கிடையாது அந்த இடத்துல இருக்க முக்கியமான ஃபைட்டர்ஸ் யாருமே அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்கலங்க, டைரக்டா கசாக்கி அந்த போஸ்ட்டுக்கு வரா. இத பார்த்த உடனே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப வேடா இருக்கு, ஏன்னா கசாக்கி ஒரு எனிமி, அவன் எப்படி இந்த டீம்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கசாக்கி நம்ம மைக்கிக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காம வந்து ரொம்ப சிம்பிளா படிக்கட்டுல வந்து உட்கார்றான் அவங்க முன்னாடியே. இதை பார்த்த உடனே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே கோவம் வருதுங்க. நம்ம ஹீரோ கசாக்கிய பார்த்தோடனே உன்னாலதான் என்னோட ஹீனா இறந்தா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகுது. மைக்கியும் சொல்லிட்டான் இப்போ கசாக்கி தான், எனிவே அவன் தான் இதுக்கப்புறம் தேர்ட் டிவிஷனோட கேப்டன் சொல்லவும் நம்மளுடைய ஹீரோக்கு செம கடுப்பாகுது. வேகமா ஓடி வந்து கசாக்கி மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறாங்க ஹீனாவை நினைச்சுக்கிட்டு. சோ அவன் இப்படி குத்துன உடனே டிராகன்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவனை முறைக்கிறாங்க. அதே மாதிரி பாச்சின் அவனும் வந்து நம்மளுடைய ஹீரோ
போட்டு பொல பொலன்னு பொழக்கிறான். நீ என்ன நம்ம மைக்கு சொல்றதை கேட்காம வந்து இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாச்சின் என்ன சொல்றானா, நம்மளுடைய கசாக்கி தான் இப்ப தேர்ட் டிவிஷன் கேப்டன் தெரிஞ்ச உடனே நான் இந்த டோமன் குரூப்பை விட்டு வெளியே போறேன், நான் வாழஹாலான்ட்டு உங்களுக்கு இருக்க எனிமி குரூப்ல வந்து சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஒரே செகண்ட்ல கிளம்பி போறாங்க. உடனே நம்மளுடைய டக்கமிச்சு என்ன பண்றனா, என்ன இவர் இப்படி கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. அப்பதான் கசாக்கி, நீ எனக்கு ஒரு பரிசு கொடுத்தல நான் டோமன்ல சேர்ந்ததுக்கு, இப்ப நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்ட்டு ஓங்கி ஒண்ணு வைக்கிறாங்க மூஞ்சிலி. அதே ஷாட்ல நம்ம டக்கிமிச்சு மயக்கடிச்சே விழுந்துட்டான். சோ நடுராத்திரி ஆகுது, மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் போது மைக்கி நம்மளுடைய டக்கிமி பக்கத்திலேயே உட்காந்து இருக்காங்க. சோ அப்பதான் நம்மளுடைய மைக்கி சொல்றான், உனக்கு கசாக்கி இந்த டீம்ல கேப்டனா இருக்கிறது பிடிக்கல தானே, சோ நான் அவனை எடுத்துறேன், ஆனா அவனை திருப்பி நான் எடுக்கணும் அப்படின்னா நீ திருப்பி பாஜிய நம்மளுடைய டீம்ல வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோக்கு, ஐயோ இவன் அடிச்ச அடிக்கு நான் எப்படி அவனை மறுபடியும் டீம்ல சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரே பயமா இருக்குங்க. அதே மாதிரி இந்த டோமன் குரூப் உருவாகிறதுக்கு முக்கியமான கேப்டனும் அவனும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்மளுடைய மைக்கியும் டக்கிமியும் பேசுறத ஒருத்தர் ஓட்டு கேட்டு இருக்காரு, அதையும் நம்மளுடைய மைக்கி கண்டுபிடிச்சிடறான். அவ்வளவு நேரம் அழகா ஓட்டு கேட்டு மாட்டின அந்த நல்ல உள்ள யாருன்னா மிட்சுவே தாங்க, அந்த ப்ளூ கலர் ஹேரோட இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு பவுண்டர் டோமன் குரூப் மெம்பர்ஸ், இவங்க தான் இந்த டோமன் குரூப்பையே உருவாக்குனாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய டக்கிமி ஒரு விஷயத்த பாக்குறான், என்னன்னா ஒரு சின்ன சார்ம் அவங்களுடைய ஊர்ல சாமிங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க ஒரு சின்ன பவுச் மாதிரி, அந்த பவுச்ச பாக்குறான், அது வந்து பாஜியோடது. அந்த பவுச்ச எடுத்து நம்மளுடைய டக்கிமி என்னதான் இருக்கு இதுல அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறான். அப்ப அதுல ஒரு போட்டோ இருக்கு, அதுல ஆறு பேர் இருக்காங்க. சோ இவங்க தான் அந்த ஃபவுண்டிங் மெம்பர். சோ அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் யாருனே நம்மளுடைய டக்கிமிக்கு தெரியல, ஏன்னா அவரை பார்த்தது கூட கிடையாது. அவங்க கிட்ட டிராகன் டாட்டூ நம்மளுடைய டிராகனுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி இவங்க கிட்ட டைகரோட டாட்டூ கழுத்துல இருக்குங்க. இப்ப பாஜி என்ன பண்றாருன்னா, அந்த டைகர் டாட்டூ இருக்க அந்த கஸ்டரா கூட சேர்ந்துட்டு இப்ப வால்ஹாலால சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இப்போ பாஜியும் வால்ஹாலால சேர்ந்துட்டாரு. சோ இந்த டைம்ல தாங்க சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய ஹீரோ ஸ்கூலுக்கு போனா, ஸ்கூலுக்கு போற இடத்துல அந்த கஸ்டரா வந்து என்ன பண்றானா, நீ தான டக்கிமிச்சி, சோ வா என் கூட அப்படின்னு சொல்லி டக்கிமிச்சி எங்க கூட்டு போறானா, அவங்க இருக்கிற வால்ஹாலா அப்படின்ற இடத்துக்கு. நம்மளுடைய ஹீரோ டக்கிமிச்சியும் பயந்துகிட்டே ஏதேதோ பண்ணிக்கிட்டு எப்படியாவது அங்க போகணுமா, அங்க போனா இந்த வால்ஹாலாவை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹீரோ முடிவு பண்ணி சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதுதான் நம்மளுடைய ஹீரோ ஒன்னு நோட்டீஸ் பண்றான், கசுடோரா கிட்ட ரெண்டு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க எதனாலதான் இப்படி நடக்குது, பாஜியை நம்ம எப்படியாவது உயிரோட வர வைக்கணும், இந்த போர்ல இருந்து பாஜியை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ கசுடோரா என்ன பண்றானா, வால்ஹாலாவுடைய மெயின் டீம் குள்ளேயே கொண்டு போறாங்க. அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா பாஜி என்ன பண்றானா, அவனுடைய ஓன் டோமன் குரூப்ல இருக்க ஒருத்தனை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க வால்ஹாலாக்கு அவனுடைய லாயலிட்டியை காட்டுறதுக்காக. சோ அந்த பையன் யாருன்னா சிஃபியா தாங்க. சிஃபியான்றவன் ரொம்பவே நல்லவங்க, அவன் வேற லெவல் கேரக்டர். அவன் நம்மளுடைய பாஜிக்காகவும் டக்கிமிக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்கான், ஈவன் அவனுடைய உயிரே கொடுக்க தயங்க மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அவனை போட்டு இந்த அளவுக்கு செம்மடி அடிச்சுட்டு, சோ நீ வந்து இப்போ வால்ஹாலால சேர்றதுக்கு தகுதியானவன ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அவங்க அவங்களோட டீம்லயே சேர்த்துக்கிறாங்க. நம்மளுடைய பாஜி வால்ஹாலால சேர போறான் அப்படின்னு சொல்லி டோமன்ல சொல்லிட்டு வந்தது உண்மைதானா, இல்ல அவன் நம்மள ஸ்பை பண்றதுக்காக வந்திருக்கானா அப்படின்றத கிளீனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய டக்கிமியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டக்கிமி சொல்றான், நீ இந்த இடத்த விட்டு போகாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அவன் கேக்குற மாதிரியே இல்லைங்க. அப்பதான் பாஜி ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான், அவன் 12 வயசுல இருக்கும் போது நம்மளுடைய பாச்சும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு யூனிஃபார்ம் கிரியேட் பண்றாங்க. அப்ப டிராகன் 13 வயசுல இருக்கான். சோ எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பருவத்தோட அவங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூனிஃபார்ம் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அந்த போட்டோவையும் எடுக்கிறாங்க எல்லாருமே டோக்கியோவுடைய மெயினான ஒரு இடத்துல நின்று. சோ அந்த போட்டோவை தான் நம்மளுடைய ஹீரோவும் வச்சிட்டு இருக்கான். லைக் அதை பாஜி திருப்பி நினைச்சு பாக்குறான், நம்ம எல்லாருமே எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அப்பதாங்க நம்மளுடைய டக்கிமி சும்மா இல்லாம வாய வச்சுக்கிட்டு, நீங்க இந்த டோமனுடைய ஃபவுண்டர் மெம்பர், நீங்க எப்படி இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நெக்கலா அந்த கும்பல் முன்னாடி கேட்கவும் அவன் என்ன சொல்றானா, நான் மட்டும் இல்ல இந்த டோமனோட ஃபவுண்டிங் மெம்பர், உன் பின்னாடி நிக்கிறானே கஸ்டோரோ, அவனும் இந்த டோமனோட ஃபவுண்டிங் மெம்பர் தான் அப்படின்னு சொன்னேன். நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஐயோ இவர் தான் அப்போ அந்த ஃபவுண்டிங் மெம்பரா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் இன்னமும் பயம் வருதுங்க. அப்பதான் நம்மளுடைய பாஜி பெரிய சீக்ரெட்டையும் இவங்களுடைய பாஸ்ட்ல நடந்த ஒரு உண்மையும் சொல்றாங்க. நம்மளுடைய காய்ஸ் எல்லாருமே ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் எல்லாருமே சூப்பரான பைக்ஸ்ல வேற லெவல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய டிரைவ் மாதிரி, ஏன்னா இவங்க ஒரு பைக் இருக்காங்க. சோ அந்த இடத்துல பார்த்தா நம்மளுடைய மைக்கி ஒரு திமா துண்டு ஸ்கூட்டர்ல பொறுமையா தட்டி தடு மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா
இது மைக்கு இவ்வளவு பொறுமையா வரானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல தாங்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு காமெடி பேசுங்க ஒரு பத்து பேர் வந்துட்டு நீங்களும் ஒரு கேங்காடா அப்படின்னு சொல்லி உங்களை கலாச்சிட்டு போறாங்க. அப்ப மைக்கு முறைக்கிறத பார்த்து அந்த செகண்டே ஓடியும் போயிடுறாங்க. சோ கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்காங்க, மைக்கோடைய அந்த மொக்க ஸ்கூட்டர்ல பெட்ரோல் கூட இல்லைங்க. சோ என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸ்டோன் பேப்பர் எல்லாம் விளையாடி பாஜிய வந்து பெட்ரோல் போட்டு வர்றதுக்காக வண்டியை தள்ள விட்டாங்க. சோ எல்லாருமே சேர்ந்து இப்ப ஒன்னா பீச்ல விளையாட போறாங்க. இப்போ பாவம் பாஜி மட்டும் பைக் தள்ளிட்டு இருக்காங்க, நம்மளுடைய ட்ரக்கன் அதே மாதிரி எல்லாருமே செம்மையா பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஹாட்டான கேர்ள்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு வேற லெவல் ஃபன் பண்ணிக்கிட்டு. ஆனா அந்த டைம்ல மைக்கு ஒன்னே ஒன்று ஒண்டி யோசிக்கிறான், இன்னும் பாஜி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம்ல தாங்க பாஜி இந்த மாதிரி பைக்கை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய பாஜி அடிக்க பாக்குறாங்க. பாஜி அமாடி வாங்குறத பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ மைக்கு இருக்கான்ல அவனுடைய பைக்கை அடிக்க பாக்குறாங்க. அந்த டைம்ல மைக்கியோட பொருள்ல நீ கைய வச்சுனா செத்த, நான் இதுல கைய வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாஜி அடி வாங்குறாங்க. அதை பார்த்த உடனே மைக்கு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். ஆளு ஒரு மாதிரி செம்ம கடுப்பாயிட்டான். நம்மளுடைய மைக்கி டைரக்டா அங்க வந்து அவனுடைய ஓன் ஸ்கூட்டரை ஒரே கிக்கல ரெண்டா உடைச்சிடறாங்க. அதை உடைச்சிட்டு அவன் ஒரு டைலாக் ஒண்ணு விடுறான் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சத யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே எதிர்க்க இருக்கவன் இவன் உடைச்ச அந்த பைக்கை பார்த்துட்டு பயத்திலேயே நானாடா உடைச்ச உன் பைக்கை, நீ தானடா உடைச்ச அப்படின்றான். நான் பைக்கை பத்தி பேசல, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனியாவே சிங்கிள் ஹேண்டடா கழுத்துலாம் உடைய உடைய அடிக்கிறாங்க. ஏன்னா அவன் சொல்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பாஜி, அவனோட குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல இப்ப பைக் இல்லாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய மைக்கிய அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அப்பதான் பாஜியும் கஸ்டோரவும் ஒரு பிளான் பண்றாங்க, மைக்கி நமக்காக இவ்வளவு நல்லது பண்றானே, அதே மாதிரி மைக்கியோட பர்த்டேக்கு நம்ம ஒரு நல்ல கிஃப்ட பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு CB250T அப்படின்ற அந்த மைக்கியோடைய ஃபேவரட்டான பைக்கை ஆட்டைய போடலான்னு முடிவு பண்றாங்க. அது கஸ்டோரோ தான் ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாஜி எவ்வளவு சொல்றான் வேணா வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கஸ்டோரோ ஆட்டைய போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையுமே பண்றாங்க. உள்ள போயிட்டு பைக்கை திருடுறதுக்காக வண்டி மேல வரைக்கும் ஏறி உட்காந்துட்டாங்க. பாஜி இவ்வளவு அருமையான வண்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஷட்டரை ஓபன் பண்றதுக்காக கஸ்டோரோ போறான். அப்பதாங்க ஒரு குரல் கேக்குது, என் கடையிலே வந்து திருட பாக்குறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கையில ஒரு பெரிய பிரெஞ்சு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. அப்பதான் அவர் இன்னொன்னு சொல்றாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நம்மளுடைய பாஜிக்கு ஒரே பயம், ஐயோ அண்ணன் வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கஸ்டோரோ அந்த அண்ணனோட தலையிலேயே போட்டாங்க ஒரு பெரிய அடி. அந்த அண்ணன் ஒரே செகண்ட்ல மயக்க அடிச்சு தலையில வீந்துட்டான். இவனு என்ன நினைக்கிறான், வா வண்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் இவன் ஒன்னு ரெகனைஸ் பண்றான், நம்ம அடிச்சது மைக்கியோடைய அண்ணன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு பயமா வந்துருது. அப்பதான் அவன் டக்குன்னு சைக்கோவாவே மாறுறாங்க. கஸ்டோரோ மைக்கியா நம்ம கிட்டே இவ்வளவு நல்லவனா நடந்துகிட்டான், அவனாலதான் இப்ப நான் திருட வந்தேன், அதனாலதான் இப்ப நான் ஒரு மர்டரரா ஆனேன், நான் எப்படியாவது மைக்கிய கொல்ல போறேன், எல்லாத்துக்கும் காரணம் மைக்கி தான் அப்படின்னு பைத்திய மாதிரி ஆயிட்டாங்க. உடனே நம்மளுடைய பாஜியும் இவன் என்ன இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே மாதிரி மைக்கியும் அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க வரா. அப்ப இவங்க ரெண்டு பேரு அப்படின்றது மைக்கிக்கு தெரியுது. ஆனா பாஜி வந்து மைக்கி கிட்ட அழுவுறான், கஸ்டோரோ ஒண்ணுமே பண்ணலங்க. சோ இந்த பைக்கை இவங்க திருடாமே இருந்திருந்தா கூட நாளைக்கு அது நம்மளோட மைக்கிக்கு கண்டிப்பா பிரசண்டா வரப்போற பைக் தாங்க அந்த CB250T. ஆனா இவங்களே பாவம் கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டு அந்த பைக்கை ஆட்டைய போட நினைச்சு அவங்களுடைய அண்ணனுடைய உயிரியை பறிச்சிட்டாங்க. இப்போ மைக்கி கஸ்டோரோவை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா கஸ்டோரோ ஃபியூச்சர்ல அவங்க ஆப்போசிட் டீம் வால்ஹாலால இருக்கான். சோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எப்படிதான் முட்டிருக்கும், ஒருவேளை பெரிய அடிதடியா நடந்திருக்கும், அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் குயிக்கிலேக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.